ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கோலியாஸ் செடி. இதெல்லாம் கோலியாஸ் தான். இப்போ நம்ம நடுறது இந்த செடி தான் நடக்கிறோம். இது ரொம்ப தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து கலர் கலராக ஒரு ஒரு டிசைனாக நாங்கள் எடுத்து நடத்துன்னு இருக்கோம். சரி, உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம். இந்த சின்ன டப்பில் ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் எரியறதுக்கு லைட்டர் வச்சுருக்கோம்ல, அந்த லைட்டரில் பழசு தூக்கி போடுறது யூஸ் ஆகாமல் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்குது அதில் போடுறதுக்கு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஓட்டைக்கு இந்த மாதிரி மூணு அடிக்கி வச்சுக்கணும். சின்ன சின்ன இந்த தொட்டியில் உடையம்ல அந்த மாதிரி பழசு ஓடுங்க. இந்த மாதிரி மூணு ஹோல்ஸை அடிக்கணும். அடுத்து கொஞ்சம் காஞ்ச இலை போடணும். இதுக்கு வந்து ரொம்ப மண்ணு தான் இல்லை, எல்லாமே எல்லா மண்ணுலேயும் நல்லா வளரும். இப்போ வந்து இலை போட்டோம். அடுத்தது மண், இது வந்து எரு மண்ணு தான். காஞ்ச சாணம்லாம் இந்த செய்து ஏற்கனவே ரெடி பண்ண வச்ச மண்ணு தான் பக்கத்தில் சொல்லியிருப்பேன். இது வந்து வேர் பிடிப்புக்காக நம்ம மண்ணை சேர்க்குறோம். இலையோட கொஞ்சமாக திருப்பி இலை சேர்க்குறோம். இது இது பாதி, இது முக்கால்வாசி மண் கால்வாசி இருந்தால் இந்த செடிங்களுக்கு நல்லாவே வருது. நீங்கள் நல்லா உச்சி வெயிலில் வைக்கிற மாதிரி இருந்தால் மண் அதிகமாக சேர்க்கணும். நிழல்ல இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இலைங்களை ஜாஸ்தி வச்சு மண் கம்மியாக வச்சுக்கலாம். வெயிலுக்குன்னா மண் வந்து ஈரம் நிறைய இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரிலாம் நடணும். மாற்றி மாற்றி இடத்துக்கேற்ற மாதிரி நம்ம செடி நடணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு லேசாகவும் இருக்கும், மாடியில் வைக்கிறதுக்கெல்லாம் செடிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம நடணுமா. ஏற்கனவே நான் வந்து இந்த கவரில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம நடுறோம். ரெண்டு கண்ணு வைக்க போகிறேன். இது சின்னது பெருசு. கூட வந்து கொஞ்சமாக மண்புழு எரு போடலாம். ஏன்னா இலை போடுறோம், அதனால் நம்ம இதுவும் சேர்த்தா நல்லாயிருக்கும். மண்புழு ஏற்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த செடியை நான் கூடவே வச்சுக்கலாம். திருப்பி கொஞ்சமாக இலை இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு குடிமான வாழைப்பழம் தோல்லாம் போடுறேன் நான். வீட்டில் நம்மளுக்கு கிடச்சிருந்தா அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். எல்லா செடிக்கும் வாழைப்பழம் தோல் போடலாம். நீங்கள் ரோஜாக்குன்னு இல்லை, எல்லா செடிக்கும் போடலாம். நல்லாயிருக்கும் செடிங்கலாம். இது வாழைப்பழம் தோல் போட்டால் மண்புழுவெல்லாம் ஏற்படும். அதனால் நம்ம இருவரை சேர்த்து இதுவும் போடணும். இப்போ கொஞ்சமாக மண் மேலே நம்ம வந்து கொஞ்சம் மேலுக்காக நட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் உள்ளே இறங்கிடும். நம்ம ஒரு வாரம் கழிச்சு அதனால் கரெக்டாக போடாமல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம மேலுக்கு எருவில் போடுறப்ப சரியாக இருக்கும். இதில் வந்து பக்கத்துலேயே கண்ணெல்லாம் எழுமோ இந்த செடி, அப்போ நம்ம தனியாக கூட செடிங்களை உருவாக்கலாம். நிறைய செடி பக்கத்தில் வச்சுக்கணும். ரோஜா பக்கத்துலலாம் நம்ம நல்லாயிருக்கும் வச்சு அழகு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கோலியாஸ் செடி நம்ம நட்டு நட்டு நல்லா நம்ம தோட்டத்தை அழகு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுவோம். இதுவும் கோலியாஸ் தான், இதுவும் கோலியாஸ் தான். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலரு டிசைனில் மாறி இருக்கும். இந்த
இந்த வீடியோவில் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.